प्रीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजत्पुण्यपदम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायिनोः. இப்பகந்தோம் பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யன்றது ஒண்ணு உண்டு. அந்த பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம் கிடையாது, கர்மாதான் பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கும். இத மாதிரி எல்லா விஷயங்களையும் சாதிச்சு முடிச்சார். அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் சாதிக்கிறார் சூத்திரகாரர். அவர் திருவள்ள என்ன அப்படின்னா, சன்னியாசிகள்லாம் இருக்க இவாருக்கு பிரம்ம வித்யங்கிறது உண்டு. சன்னியாசிகளுக்கு பிரம்ம வித்யை உண்டுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவளுக்குலாம் கர்மாவே கிடையாது. அவ என்ன பண்ணணும், தபஸ் தான் அவளுக்கு பிரதானமானது. எப்பொழுதும் தபஸ், நாராயண ஜபம் பண்ணலாம், மந்திர ஜபங்கள் பண்ணலாம், அது மாதிரி கலக்ஷேபம் சொல்லலாம். இதே மாதிரி அவளுடைய அனுஷ்டானங்கள் போயிட்டு இருக்கும். அதுதான் அவ தர்மம். அக்னிஹோத்திரமோ தர்சபூர்ண மாசமோ சோமயாகமோ எதுவுமே பண்ண முடியாது. இத மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னாக்க, அவ பதிதால போயிடுவா. ஏன் அப்படின்னா, அக்னியெல்லாம் உபசம்ஹாரம் பண்ணிட்டு தான் வரணும். சம்ஹாரம் பண்ணிடுவா, உபசம்ஹாரம் பண்ணிடுவா, முடிஞ்சு முடிச்சுருவா. நம்ம இப்போ எழுந்துள்ள இருக்கார் ஸ்ரீமதி ரவிசங்கர், அவர் ஆதாரம் பண்ணிட்டு யாகம் பண்ணினவர். அப்படிப்பட்ட மகான் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிற சமயத்துல, ஆசிரம ஸ்வீகாரத்தை அன்னைக்கு காத்தாலே முதல் நாளோ ஆதாரம் தேவிகளோட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்ணி அந்த அக்னியை அவர்கிட்ட கொடுத்துட்டார். இப்ப அவளுக்குதான் அது சொந்தம் அந்த அக்னி, இவர் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்ப இவாளுக்கு பிரம்ம வித்யா உண்டே, இவா நாராயண ஜபம் பண்றா, பிரசங்க ஜபம் பண்றா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. அதனால பொதுவா சன்னியாதிகளுக்கு கூட பிரம்ம வித்யானது படிக்கப்பட்டிருக்கு. பிரம்ம வித்யும் அதனால இருக்கு, அவளுக்கும் உண்டுன்னு சொல்லிருக்கு. இப்ப அவளுக்கு பிரம்ம வித்யா உண்டு அப்படின்னா அக்னிஹோத்திரமே இல்லையே அவளுக்கு. ஏன்னா கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டாம் அவளுக்கு, அது இல்லவே இல்லை. அதனால இப்ப இந்த சாஸ்திரமானது விரோதமா போயிடும். மீமாம்சகர் சொல்றதை ஒத்துண்டோம்னாக்க, மீமாம்சகர் சொல்றதை கணக்க அங்கீகரிச்சிடுவோம்னாக்க, அது விரோதமா போயிடும். அதனால ஊர்தரேதஸ்ய சப்தேஹி அப்படிங்கிறார். அவன் என்ன கேட்கிறான், அதுக்கு மீமாம்சகன், இதை எப்படி ஒத்துக்க முடியும், நீ வந்து சொல்ற சன்னியாசின்ற ஒரு ஆசிரமமே கிடையாது, சன்னியாசாசிரமம் மட்டுமே ஒண்ணும் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு வேத வாக்கியம் விதிக்கிறது. எப்பொழுதும் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டே இருக்கணும், தன்னுடைய ஜீவனம் முழுக்க பண்ணிட்டு இருக்கணும்னு இருக்கு. ஜீவனம் முழுக்க பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னாக்கா, அது இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுத்து, அக்னிஹோத்திர ஹோமத்தை எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், ஜீவன பரியந்தம் பண்ணணும், தான் ஜீவிக்கிற பரியந்தம் அதை பண்ணணும், யாரு ஜீவன் அங்க போயிடுது நிமித்தம். அதனால இப்ப அது சன்னியாசாசிரமம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அக்னிஹோத்திரம் எப்படி பண்ண முடியும். அதனால இது வந்து நீ சொல்றது ஸ்மிருதி தான், சன்னியாசாசிரமம் இருக்கிறதுங்கிறது ஸ்மிருதி தான் இருக்குது, ஸ்ருதிங்கிறது ஒண்ணு இல்லை. அதனால சன்னியாசாசிரமன்றதையே நாங்க ஒத்துக்க மாட்டோம், கிரகஸ்தாசிரமம் மட்டும்தான் இருக்கு. அதுல அக்னிஹோத்திராதிகள் அவ கிரகணியோட தேர்ந்துட்டு அக்னிஹோத்திராதிகள் அவ பண்ணணும், இதுதான் இங்க இருக்கு. அதனால ஊர்தரேதஸ்னாக்க புலன் நடக்கத்தோட கூடியணுமான்னு அர்த்தம். நமக்கு உண்டுன்னா கூட எதிஃபிராளுக்கு அது முக்கியம். அதனால அவன் என்ன பண்றான்னாக்க, தன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்தினவ,
எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினவா. அதனால அவளுக்கு ஏற்றம் அதிகம். அந்த ஆசிரமம் நீ சொல்ற அது மாதிரி கிடையாது. ஏன்னா யாவர் செய்யணும் அக்னிஹோத்திரம் ஜோதின்னு வாக்கியம் இருக்கு. எப்பொழுதும் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கணும், அது விரோதமா போயிடுமே. அதனால இது எப்படி சரியாகும், ஆசிரமமே இல்லையே, அதனால நீ சொல்லக்கூடாது, அதனால கர்மாதான் பிரதானம்னு அவன் ஆட்சேபிக்கிறான் மீமாம்சகர். அதற்கு சூத்திரகார பதில் சொல்ற சப்தேஹி அப்படின்னு. ஏன்னா சாந்தோக்கியோ பண்றது என்ன பண்ணிட்டு யோதர்மஸ்கந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு. ஸ்கந்தம் அப்படின்னா வழி மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். தர்மஸ்கந்தாக தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அதனுடைய மார்க்கங்கள் மூன்று இருக்கு. அடுத்து சொல்றாங்க விமர்சையாகும். மூன்று இருக்கு. என்ன மூணு? ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமம், இன்னொன்னு கிரகஸ்தாசிரமம், அந்த மூணாவதுல வந்து வானப்பிரஸ்தாசிரமும் பரிவிராஜிகள் பரிவிரஜாசிரமம் சன்னியாசாசிரமம், இது ரெண்டும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வந்து இந்த சன்னியாசாசிரமம்ன்றது ஒண்ணு உண்டு. ஏன்னா தயோ தர்மஸ்கந்தான்னு ஆரம்பிச்சுட்டு மூணு மார்க்கங்கள் இருக்கு. அதுல பிரம்மச்சரியாசிரமம்ன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது நேஷிக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறது. ரெண்டாவது வந்து கிரகஸ்தாசிரமம். மூணாவதுன்னு சொன்னது ரெண்டு ஆசிரமத்தை சேர்த்து சொல்றது. ஏன் அப்படின்னா வானப்பிரஸ்தன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு காட்டுல போய் தான் தபஸ் பண்ணுவான். அதனால தபஸ் தான் பிரதானம் வாழ்க்கை, தபஸ் தான் பிரதானம். தபஸ் அப்படின்னு அர்த்தம் உடம்ப வருத்திண்டு பண்றது. ராஜாக்கள்லாம் காட்டுல போய் கடைசியில வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுஷ்டிச்சு அவன் மோட்சத்துக்கு போனதாக மகாபாரதம் புராணங்கள்லாம் சொல்றது. அதனால இது வந்து இந்த வானப்பிரஸ்தாசிரமம் காட்டுல பண்றது, அது காயக்லேசம், உடம்ப வருத்திக்கிறது. உடம்ப வருத்திக்கிறதுன்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு ராஜா இருக்கான், தன்னுடைய மாளிகையில வருத்தான். அப்ப இருக்கிற சமயத்துல அவனுக்கு எத்தனை சுசுரூஷைகள், எப்படிப்பட்ட பரம போக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போனாக்கா ஒரு குடிசையை வச்சுண்டு அதுல இருந்து நிற்பணும் அவன். ஆனா அவன் தான் அனுஷ்டிச்சா அதுல உடம்ப வருத்திண்டா, அங்க உடம்பு சுகமா இருந்தான், இங்க உடம்ப வருத்திட்டா. அந்த மாதிரி கிரகஸ்திரம் ஆசிரமத்துல எவ்வளவு சுகமா இருந்துட்டோ சன்னியாசாசிரமம் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வரா, அவளுக்கு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை, நாராயண ஜெபம் நின்றுக்கணும், பிரமாணம், பகவத் சிந்தனையோடு இருக்கணும், ஒருவேளை தான் ஆகணும், அது கூட எட்டு கவளங்கள் தான் சாப்பிடலாம், இந்த மாதிரிலாம் ஒரு நியமம். ஒருவேளை தான் ராத்திரிலாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும்னாக்கா பலாகாரம் பண்ணாலும் மனசுமதி இருக்கு, உடம்பு முடியல அப்படின்னாக்கா சாப்பிடணும் உடம்பு. அதே மாதிரி மகர சங்கராந்தி வருது, தட்சிணாயன புண்ணியகாலம் வருது, அந்த சமயத்திலாம் அந்த மாதிரி என்ன பண்றோம், தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாசம் வரும், அப்ப வந்தாக்கா அற்புதமான தெரியாது. அத மாதிரி உத்தராயண புண்ணியகாலம் மகர சங்கராந்தி, அதுல நாம பார்த்து பார்த்து பண்றோம் எல்லாம். உங்கள் என்ன அவீர், ஆனா அவளுக்கு உபவாசம் தான் சொல்றது. சன்னியாசிகளுக்கு ரெண்டு ஆசிரமங்களுமே அந்த இது ரெண்டு நாளும் உத்தராயண புண்ணியகாலமும் சரி தட்சிணாயன புண்ணியகாலமும் சரி அவளுக்கு உபவாசம் சொல்றது. எதுல பார்த்தாலும் உபவாசம், இப்ப எத்தனையோ அவளுக்கு கஷ்டங்கள். ஆகாரம் தானே முதல்ல எல்லாருக்கும் முக்கியம், அதுவே போயிடுறது, சுகம் கிடையாது, உடம்ப வருத்தே இருக்கணும். அந்த மாதிரி இத வந்து தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் உடம்ப வருத்திக்கிறது தான் பிரதானம், தபஸ் பண்றது. அதனால அவள ரெண்டு பேரையும் ஒரே ஆசிரமமா சேர்த்து விட்டு ஒரே பதத்தினால சொல்றது இந்த சாந்தோக்கிய உபநிடதம். ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமம், இன்னொன்னு கிரகஸ்தாசிரமம், இன்னொன்னு இந்த ரெண்டு ஆசிரமங்கள்.
அதனால திரையோ தர்மஸ்கந்தா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி இமே அரண்யே ஸ்ரத்தா தபயுக்தி பாசதே அப்படின்னு வாக்கியம் பஞ்சாக்கிரத்தியில. அரண்யத்துல காட்டுல போய் ஸ்ரத்தா தபை ஸ்ரத்தையோட தபயுக்தி பாசதே, தபசுனாக பெருமானுக்கு பேர், அப்படி எந்தமான உபாசிப்பாளோ அப்படின்னு சத்தையம் பண்ணிட்டு இருந்த பிரம்மத்தை உபாசிக்கிறோம். இப்ப காட்டுல போயின்னு இருக்கோம் இல்லையோ, காட்டுல போய் பண்றதுன்றது சன்னியாசி தர்மம். அதெல்லாம் காடு காடுன்றது என்னைக்குமே நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அல்ல, பயத்தை கொடுக்கக்கூடியது. உடம்ப பத்தி பயமே இல்லாம பிரம்ம சிந்தனையிலேயே தியானத்திலேயே எப்பொழுதும் ஆனந்தமா போக்கிட்டு இருக்கணும். அதனால காட்டுல போய் பண்ற ஏதேமே அரண்யே அப்படின்னு இருக்கு. அதனால வானப்பிரஸ்தனையும் சன்னியாசிகளையும் அது சொல்றது. அதே மாதிரிதான் ஏதமேவ பிரவ்ராஜினா லோகமிச்சந்த பிரவ்ரஜந்தி. வளன் என்ன பண்றாளா, பிரம்மத்தையே ஆசைப்படுறாளா. பிரம்மத்தையே ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் ஒருத்தர்னா அங்கேயும் பெருமாள் அடைய முடியும். ஆனாலும் குடும்பம்ன்றது நம்மள அப்படியே மடக்கி போட்டுடும். எதுவா இருந்தாலும் சரி, ஏன்னா ஒத்தருக்கு உடம்பு வந்துட்டுமே ஆசிரியர், ஒரு கிரகணிக்கு உடம்பு வரட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு உடம்பு வரட்டும், ஏதாவது வந்துட்டோம் நம்மள இழுத்து போட்டுரும். ஐயோ உடம்பு வந்துட்டே உடம்பு வந்துட்டே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், பிழைக்கணும் எத்தனையோ. அதே சன்னியாசாசிரமம்னு அதெல்லாம் கிடையாது, எந்த சிந்தனையும் இல்லை. ஜெகனிக்கோட்ட சுவாமி நாராயண சுவாமி மாதிரி கிடைச்சல அன்னைக்கு பெருமாள் ஆராதனம், ஒண்ணுமே கிடைக்கலையா உபவாசம், கவலையே பண்ணல ஜெகனிக்கோட்ட சுவாமி. அந்த மாதிரி இருந்த எழுந்துருள் இருந்த எந்த சிந்தனையும் இல்லை. அவர் கையில இருந்ததுன்னா ரெண்டு காஷாயம், அதாவது இன்னைக்கு ஒத்திக்கிறதுக்கு ஒண்ணு நாளைக்கு ஒத்திக்கிறதுக்கு ஒண்ணு, கௌபீனம் இருக்கும் மேல வஸ்திரம் ஜபிக்கிறது போகிறோம், ஒரு புடவை, ஒரு புடவை வச்சுட்டு இருப்ப திறந்துடும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏதை பத்தியும் கவலைப்பட மாட்டே இருந்த மகான் அந்த மாதிரி எழுந்துருள் இருந்தான். அதனால ஏதமேவ பிரபராஜினகா லோகமிச்சந்த, இந்த பிரபராஜினகன்னா ஆகப்படுற லோகமிச்சந்தான்னா பிரம்மத்தை விரும்புவான், லோக சப்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மத்தை விரும்புறவாள்னா என்ன பண்ற, பிரபராஜினா பிரபரஜந்தி சன்னியாசிகளா போனோம்னு சொல்லிட்டு அவள்லாம் சன்னியாசாசிரமத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னுட்டு இந்த ஸ்ருதிய சொல்றது. நாங்க ஸ்மிருதி சொல்றதுன்னு சொல்லல, ஸ்ருதிய சொல்றது. ஸ்ருதிய சொல்றதுனால இந்த ஆசிரமங்கள் எல்லாமே இருக்கு, வெறும் கிரகஸ்தாசிரமம் உண்டிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, யாவஜீவம் அக்னிஹோ ஆயுஷ் காலம் முழுக்க இதை அனுஷ்டிச்சுட்டே இருக்கிறவே அக்னிஹோத்திரத்தை, ஆனா இங்க அது மாதிரி இல்லையே, சன்னியாசியா போயிட்டு அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்ற, இதெல்லாம் அவிரக்த விஷயம், வைராக்கியம் இல்லாதவா, வைராக்கியம் இல்லாதவா. என்னன்னாக்க என் கிரகணியை விட்டு வர முடியாது, என்னால என் குழந்தைகளை விட்டு வர முடியாது, அது மாதிரி இந்த லௌகிக சுகங்கள்ல நமக்கு விருப்பம் இருக்கு, லௌகிக சுகங்கள்ல விருப்பம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்மளால சன்னியாசாசனம் வாங்கிட்டா தைரியமா இருக்க முடியுமா, எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கணுமே இருக்க முடியுமா, அப்படி அப்படின்னு தான் வந்துடும். அதனால அந்த வைராக்கியம் இல்லாதவாளுக்குதான் அக்னிஹோத்திரம்ன்றது சொல்றது. யாவஜீவம் ஆயிரத்தி முழுக்க அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னாக்க வைராக்கியம் இல்லாதவாளுக்கு, வைராக்கியம் இருந்ததுன்னா சன்னியாசாசனம் வாங்கிக்கலாம். சரியாண்டவன் சின்ன வயசுல வாங்கிட்டார், 35 திருநஷத்திரம் தான், அந்த சமயத்துல சன்னியாசாசனம் வாங்கிட்டார். 51 ஜாதுமாச சங்கல்பத்தை அனுஷ்டிச்சிருக்காருன்னு குரு பரம்பரா சொல்றது. அந்த மாதிரி அவள்னா சின்ன வயசுலேயே கருடபுரம் சுவாமி கொழியாளன் சுவாமி வாழ்னா எப்பேற்பட்ட ஒரு ஆசிரமம் வேண்டாம்,
எதை பத்தியே கவலைப்படலாவா, அவ சிந்தனை எல்லாம் பிரமாணம் பத்தியே இருந்தது. அந்த மாதிரி வைராக்கியம் இருந்ததுன்னா அவ சன்னியாசத்தை வாங்கிக்கலாம். வைராக்கியம் இல்லைன்னாக்க அவ வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு இந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சுட்டு உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம். அதனால அந்த விஷயம்தான் சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, இப்ப வந்து வைராக்கியம் அபிமாத்திரம் இருக்குன்னு சொன்னா யாவ ஜீவன்னா தான் வயசு முழுத்தான் அர்த்தம், பிறந்ததுலேயே நம்ம பண்றானோ. இப்ப பிறந்த குழந்தை 7 வயதுல தான் அப்படின்னாது, அதுக்கப்புறம் அவனுடைய வித்யாத்தியாசம் விவாகம் ஆகி கிரகணியோட சேர்ந்துன்னு அவன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இல்லையே. அதே மாதிரி 80 வயசு 85 வயசு ஆயிடுறது புருஷனுக்கு, அந்த சமயத்துல அவ சுமங்கலியா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல இவனால அனுஷ்டிக்க முடியாதே, அப்ப என்ன பண்றது, பின்னாடி வரப்போகுது. ஆகையினால இந்த மாதிரி இது கிடையாது, இதெல்லாம் ஆபேட்சிகம்னு சொல்லுவார். யாவஜீவன்னா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு மூலமா அர்த்தம் சொல்லணும். எப்பொழுதும் ஒண்ணு எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு வைராக்கியம் இல்லையோ அவ கிரகஸ்த தர்மத்திலேயே அனுஷ்டிச்சுட்டு யாகம் பண்றது. அதே யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க இதை பண்ணலாம், சன்னியாசாஸ்திரத்தை வாங்கிட்டு அவ நிம்மதியா பகவத் சிந்தனையில இருக்கலாம். ஆகையினால இதுதான் இந்த இடத்துல சன்னியாசாஸ்திரமத்துக்கு கூட பிரம்ம வித்தியை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம வித்தியை இருந்ததுன்னாக்க அவளுக்கு அக்னிஹோத்திரம் கிடையாது. அதனால கர்மா பிரதானம் நீ சொல்றது தவறு. அதனால இப்ப என்னாச்சு, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, 4 பேருமே பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு சாதிக்கிறோம். இப்படி சாதிக்கிறோம், இது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. ஏன்னா அடுத்த சூத்திரம்லாம் வரப்படுது, அதனால ஸ்ருதி சொல்றதுனால அதை அப்படியே தான் ஏத்துட்டு போனோம். அவ பிரம்ம வித்திய உண்டு அப்படின்னு சொல்லிட்டாக்க எல்லாரும் அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்றது இல்லையே, யாகாதிகள் அனுஷ்டிக்கிறது இல்லையே, அதனால அவளுக்கு அது இல்லை. ஆகையினால கர்ம பிரதானம் சொன்னையானாக்க சன்னியாசிகள் விஷயத்துல அது அடிபடும். ஆகையினால இங்க கர்மாதான் பிரதானம் சொல்லக்கூடாது, பிரம்ம வித்தியை தான் பிரதானம். அந்த பிரம்ம வித்தியை தான் புருஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ சூத்திரத்தை சாதிக்கலாம். அந்த ஆசிரமங்களில் இருக்கிறவ பிரம்ம வித்யா தரிசனா, அவளுக்கு கூட அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்கிட்ட சன்னியாசிகளுக்கு கூட பிரம்ம வித்யானது தரிசனம் பார்க்கப்படுகிறது. தேவச்ச அக்னிஹோத்ராதி கர்மாபாவாசன், அந்த சன்னியாசிகளிடத்துல வந்து அக்னிஹோத்திரம் தர்சபூர்ண மாசம் ஜோதிஷ்டோமன்ற கர்மாக்கள்லாம் அவளுக்கு கிடையாது. அதாவது வித்யா கர்மாங்கம், வித்ய கர்மாவுக்கு அங்கமே இல்லையே, கர்மாவே இல்லையே. கர்மா இருந்தாதானே வித்ய வந்து கர்மாவுக்கு அங்கம்னு சொல்ல முடியும். இங்க கர்மாவே இல்லை, இல்லாத கர்மாவுக்கு எப்படி வித்ய அங்கமாகும்? அதனால கர்மா தான் பிரதானம், கர்மாவிலிருந்துதான் புருஷார்த்தம் அப்படின்னு அவன் சொன்னாலே அவன் செகண்ட், அது தப்பு. பிரம்ம வித்தியில இருந்தான் வருது. அதுவும் இல்ல, அவன் ஆசிரமமே இல்லையே, யாவது ஜீவன் அப்படி ஒருத்தர் ஜோதின்னு சொன்னமே அப்படின்னு அதை பத்தி சொல்ற தேஜ ஆசிரமான சந்தியே. அந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கு எல்லாம். எதக வைதிகே சப்தே தேஜஸ் திருஷ்யந்தே, வைதிகமான சப்தம், வேத சப்தம், புரஷத் வாக்கியங்கள், அந்த சப்த அந்த சப்தத்துல தேது திருஷ்யந்தே, இந்த ஆசிரமங்கள்லாம் கூட காணப்படுகின்றன. எங்க த்ரயோதர்ம ஸ்கந்தா, யஜ்யம், அத்யயனம், தானம் அப்படின்னு இருக்கு. யஜ்யா அப்படின்னு இருக்கு, யஜ்யம் யா இந்த வந்து இது யாகம்ன்றதும் அத்யயனம்ன்றதும் தானம்ன்றதும் இந்த கிரகஸ்தனுக்கு அது வரும். அது மாதிரி ஏதேமே அரண்யே ஸ்ரத்தா சபயஸ்ய பாபதே,
இதுல அத்தியனம்ன்றது பிரம்மச்சரியம் கூட உண்டு. அதான் பிரம்மச்சரியம்னு இங்க ஒரு வாக்கிய பதம் இருக்கு, அதனால பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்லப்படுறது. இந்த ஸ்ரத்தா பயிற்சி பாசனம் சொன்னதுனால சன்னியாசிகள் வானப்பிரஸ்தான் எல்லாம் அங்க எடுத்துக்கிறோம். ஏதமே பிரபுராஜினோ நோக்கமிச்சிருந்த பிரபிரஜந்தி. இந்த பிரம்மத்தை விரும்புறவாள்னா என்ன பண்றாங்கனாக்கா சன்னியாசிகளா போயிடுறாவா, சன்னியாசாசிரமத்தை எடுத்துக்கிறாவா. அந்த மாதிரி இடங்கள்லாம் ஸ்பஷ்டமா இருக்கே. அதனால சப்தமே சொல்றது ஊர்தரே தஸ்துச்ச அப்படின்றதுனால சன்னியாசிகள் கூட அவளுக்கு கூட பிரம்ம வித்யா இருக்கு. அவளுக்கும் அக்னிஹோத்ராதி கர்மா கிடையாது, அதனால பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம் இல்லை. இல்லையே யாவஜீவம் அக்னிஹோத்திரம்னாக்கா அதுக்கு பதில் அந்த ஆசிரமம்னா இருக்கு. சப்தே சப்தமே சொல்றது, வேத வாக்கியமே சொல்றது, உபரிஷத் வாக்கியம் சாந்தோக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால சப்தத்துல இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம் உண்டு. சரி, நாங்க யாவச்சியம் அக்னிஹோத்திரம் வாக்கியம் சொன்னவே அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு, யாவச்சியம் அக்னிஹோத்திரம் இத்தியாதிக்காது ஸ்ருதி, இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் அவிரக்த விஷயா, வைராக்கியம் இல்லாதவ, விரக்தியே இல்லாம இருக்கா, அவா விஷயத்துலதான் இதெல்லாம் அவிரக்த விஷயா, அவா விஷயத்துலதான் இந்த அக்னிஹோத்திர ஹோமம்னா எப்பொழுதும் பண்ணணும், தர்ஜ பூர்ணமாக அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும், அதெல்லாம் பலன் கிடையாது. அது கிரகத்தால் கூட சரி அதெல்லாம் அனுஷ்டிக்கலாம், நிச்சயமாவும் அனுஷ்டிக்கலாம், அதனால தோஷம் இல்லை, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சாதித்தார். அதன் பேர்ல இப்ப அவ நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஜெயமினி கேட்கிற, பராமரசம் ஜெய்மினி அச்சோதனாச்ச அபவததி அப்படின்னு கேக்குற. இங்க வந்து நீ சொன்னதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது வந்து விதி வாக்கியம் இங்க இல்லை. இவா மீமாம்சகால் என்ன சொல்றாங்கக்கா, எந்த வேத வாக்கியமா இருந்தாலும் இதை செய் இத செய்யாத அப்படின்னுட்டு கட்டளை இடுகிற வாக்கியமா இருக்கணும், ஆணை இடுகிற வாக்கியமா இருக்கணும். அது இல்லைன்னு போங்க, அப்போ அதுக்கு அர்த்தமே கிடையாது. வெறும் அனுவாதம் தான், அது வேற எதையோ ஒண்ணு சொல்லணும், அதுக்கோ திறந்தான் அது வருது. இங்க இது உபநிஷத் வாக்கியம், உபநிஷத் வாக்கியத்துல போய் இந்த ஆசிரமங்களை அனுப்பிச்சுடு அப்படின்னு எதுவும் சொல்லலையே, எங்கேயுமே அந்த மாதிரி வாக்கியம் இல்லை. இந்த ஆசிரமங்கள்லாம் அனுப்பிக்கணும்ன்ற மாதிரி எங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லாததுனால இத வந்து எப்படி விதி வாக்கியமா எடுத்துக்க முடியும், விதி வாக்கியமா இதை எடுத்துக்க முடியாது. அதனால இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் அனுவாதம் மாத்திரம், அனுவாதம் மாத்திரம். அது கூட ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அங்க வாக்கியம் திரயோதர்மஸ்கந்தாக நான் ஆரம்பிச்சது உண்மை, ஆனா அங்க என்ன ஆயிருதுன்னாக்கா பிரணவத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கு. பிரம்ம சம்ஸ்தோ அமிர்தத்வமேதி, பிரம்மத்துல பிரதிஷ்டையோட இருக்கிறவன், நிலையோட இருக்கிறவன், வச்சிருக்கிறவன் மோஷத்தடையிறான் அப்படின்னு இருந்தது. அப்படி இருந்தது. இதுல வந்து வெறும் அனுவாதம் தான், ஏன்னா அங்க சொல்ல வந்த விஷயமே வேற, சொல்ல விஷயம் சொல்ல வந்த விஷயமே வேற, இத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. உபாசனத்தை ஸ்தோத்திரம் பண்றது போதும் வந்தது. அது மாதிரி பிரம்மை பிரம்மத்துல நிலைச்சிருக்கிறவன் அவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது இந்த உபாசனத்தினுடைய ஸ்தோத்திரம். அது போதுதான் வந்திருக்கே தவிர்த்து திரையோதர்மஸ்கந்தான்னுட்டு ஆசிரமங்களை விதிக்கிறதுக்கு வரல. விதிக்கிறதுக்கு வந்ததுன்னாக்கா விதிப்பற்றியே இருக்கணும், கட்டளை இடுகிற பகுதி இறுதியெல்லாம் சொல்றவே அது இருக்கணும். அது இல்லையே இங்க, ஒண்ணுமே இல்லாம வெறும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு தைத்திரிய சமிதியில, எவன் ஒருவன் அக்னியை விட்டுறானோ தியாகம் பண்ணிட்டே இருக்கான், உபசம்ஹாரம் பண்ணிடுறான்,
யாகம் பண்றவன் உபசம்ஹாரம் பண்ணிட்டான், அக்னியை விட்டுட்டான், போர் யாகம் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உபசம்ஹரிச்சுட்டான்னாக்க, அப்ப என்ன அர்த்தம், தேவதைகளுடைய வீரத்தை எல்லாம் இவன் பிடிக்கின்றவனா, கொண்டுட்டவனா ஆயிடுறான். அக்னி யார் விடுறாளோ, அங்க வாக்கியம் வீரஹா வா ஏஷஹ தேவானாம் யஹ அக்னிம் உத்வாசயதே. எவனொருவன் அக்னியை விட்டுடுறானோ, உத்வாசனம் பண்றது, உத்வாசனா விட்டுடுறது, விட்டுடுறானோ, அவன் வந்து தேவர்களுடைய வீரத்தை கொண்டு போடுறான். ஏன்னா தேவர்களுக்கு அக்னி தான் முக்கியம், அந்த அக்னி முகா வை தேவா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அக்னி துவாரமா தான் வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறது அந்த அக்னியே கொண்டு போடுறான் இவன், ஏன்னா அந்த அக்னி இருக்கிறதுனா அவளுக்கு ஹவிஷ் கிடைக்கும், ஹவிஷ் கிடைச்சதுனாலதான் அவளால ஜீவிக்க முடியுமா. ஆகையினால தேவதைகளுடைய வீரத்தையே இவன் அழிச்சு விடுறான், அக்னியை விட்டுட்டான். இது நாங்க சொல்லல, வேதம் சொல்றது. ஆகையினால இது வந்து வெறும் அனுவாதம், அனுவாதம்னா என்ன அர்த்தம், எதையோ ஒண்ணுக்கு சொல்றதுக்கோசரம், எதையோ அது சொல்றதுக்கோசரம் இத அனுவாதம் பண்றது அப்படின்னு தான் அர்த்தம். அனுவாதம் பண்றது சொல்றதுன்னு அப்படின்னு அர்த்தமே தவிர்த்து விதிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது, ஏன்னா இங்க விதிப்பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மினி ஆட்சேபிக்கிறார். திருப்பி அவர் திருவுள்ள என்னன்னாக்க, இது மாதிரி கேட்டாக்கா பதில் வரணும், அந்த பதில் சொல்ல போற. அவர் பெரிய பிரம்மவித்தாச்சு, அவர் கர்ம பிராதான்யத்தை சொல்றதுக்கோசம் இதை மாதிரி அனுராசிவாதம் சொல்லுவார் இதெல்லாம். அதனால பராமரிசன் ஜெய்மினி அசோதனாச்ச அபவதி ஜெய்மினி பராமரிசம், பராமரிசம் அனுவாதம் தான் சொல்றாரு. அனு பராமரிசம் என்னது, ஏற்கனவே ஏதோ ஒண்ணு சொன்னது அதை திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம், அனுவாதம் தான். அத அப்படி திருவள்ள போடுற ஜெய்மினி மகர்ஷி. ஏன்னா அசோதனாச்ச அங்க வந்து இது பண்றது விதி பிரத்தியம் இல்லை, சோதனை அப்படின்னாக்க விதி பிரத்தியம்னு அர்த்தம், சோதிக்கிறது பிரேரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோதனாகி பிரேரகம் வச்சனம் ஆகுகு அப்படிங்கிற சபரபாஷ்யத்துல சபரசுவாமி மீமாம்சா பாஷ்யத்துல சோதனைனாக்கா பிரவர்த்தகம் வச்சனம், அதாவது நம்மள எல்லாம் கட்டளை இட்டு இத பண்ணு, இத தூண்டி விடுறது, இது செய் அப்படின்னு நம்மள சொல்றது, அந்த வாக்கியத்துக்கு சோதனைன்னு பேரு. அது இங்க இல்லை, அசோதனாச்சர விதிப்பிரத்தியமே இல்லையே, அஜோதனா இல்ல அபவதிகி. இங்க அபவாதம் பண்றது எவனொருவன், எவனொருவன் இத மாதிரி பண்றானோ, யார் அக்னிய விடுறானோ அவன் தேவதைகளின் வீரத்தெல்லாம் கொண்டு போடுவானா ஆயிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஆசிரமத்துக்கு போக கூடாது, எதுவுமே கிடையாது, கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு தன் கிரகிணியோட சேர்ந்துட்டு எப்பொழுதும் அக்னியை உபாசிக்கணும், யாகத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் வருது. அதை விட்டுட்டு நாங்க இதெல்லாம் கிடையாது நான் அதை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னா அது வேத வாக்கியம் சொல்லித்தே அதையே விரோதிச்சுன்றதா ஆகிடும். ஆகையினால இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க ரூட்ல சொன்ன ஆசிரமம் இருக்குன்னுட்டு அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு ஜெயமதி மகர்ஷியினுடைய திருவுள்ளமாக இருக்கு. அதை இந்த சூத்திரத்தினால பாதிக்கிறார் பாருங்க, பராமரிசம் ஜெய்வினி அஜோதனாச்ச அபவததிஹி த்ரயோ தர்மஸ்கந்தாஹ இத்யாதிஷு தேஷாம் ஆஸ்ரமானாம் அச்சோதனா. இந்த நீங்க சொன்னீங்களே சந்யாசாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் இந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் விதிக்கப்படவே இல்லை அச்சோதனாத்து, அந்த ஆசிரமங்கள்லாம் இது பண்ணல, திரையோ தர்மஸ்கந்தாக சொல்லப்படல, வெறும பராமரிசம் பண்றது அனுவாதம் பண்றது அவிதான. ஏன் அப்படின்னா உபாசனா சுத்தியர்த்தம் பராமரிசம் அனுவாதம், உபாசனத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும் புகழணும், உபாசனம் பண்ணாக்க மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும், அதுக்கோசம் இது வருது அனுவாதம்.
பராமர்சம்னா அனுபவதுன்னு அர்த்தம். முன்னாடி ஏதோ சொன்னது அதை திருப்பி சொல்றதுன்னு அர்த்தம். அதனால ஜெய்மினி ராஜாஜியோ மன்னியதே, ஜெய்மினியான மகர்ஷி ஆச்சாரியரான ஜெய்மினி மகர்ஷி இவ்வாறு திருவள்ளப்படுகிறார். அப்பிச்ச அந்த ச அப்பவதி அப்பவதிகி ச அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அபிச்ச அப்பவதிகி ஸ்ருதிகி ஆசிரமாந்தரம், அப்பவாத அபவாதம் பண்றதுன்னா விளக்குறதுன்னு அர்த்தம். அபவாத சாஸ்திரம்னா விளக்குறது, விதி விளக்குன்றமே விளக்குற சாஸ்திரம், தள்ளிடுறது. அந்த மாதிரி ஆசிரமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அபவதிகி ஸ்ருதிகி ஆசிரமாந்தரம் எங்க இருக்கு? வீராகாவா ஏஷ தேவானாம், தேவதைகளுடைய வீரத்தையே அழிக்கிறவன் இவன். யா எவன்? யா எவன் அக்னின் உத்வாசையத்தை, அக்னிய விட்டுடுறானோ. யாகமே பண்ணல எனக்கு அதெல்லாம் வேணான்னுட்டு வேற தனியா சன்னியாசோசரம்னா எடுத்துட்டாக்க இவன் அந்த அக்னியே இது பண்ணிடுறான்னு அர்த்தம், அழிச்சுடுறான். அதுதான் அவளுக்கு வீரம், அந்த வீரமே போயிடுறது அவளுக்கு. அதனால இது தவறு இத்தியாதிக்கா. அதக தே ந சந்தேவே, இந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஆசிரமங்களே இல்லை, ஆசிரமே இல்லைன்னு நீ அது வந்து இருக்குன்னு எப்படி சாதிக்க முடியும் உன்னால? அதனால முடியாது. அதனால இது வெறும் அனுவாதம் ஒன்றிதான் விதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மினி மகர்ஷியினுடைய திருவுள்ளத்தை இங்க சாதிச்ச. அதற்கு பதில் அனுஷ்டேயம் பாதராயணா சாமிய ஸ்ருதே, அனுஷ்டேயம் பாதராயணா, பாதராயணம் வியாசர் பிரம்மசூத்திரக்காரர் அவர் என்ன திருவுள்ள பிரகிருமா பகவான் அனுஷ்டேயம்னு சொல்றேன். அதாவது விதிக்கப்படுகிறதாகத்தான் எடுத்துக்கணும். அது ஏன் சாமிய ஸ்ருதே? நீ இப்போ கிரகஸ்தாசிரம விதிக்கப்படுறதுன்னு ஏத்துக்கிறியா இல்லையா? கிரகஸ்தாசிரமத்துலதான் யாகம் எல்லாம் பண்ணணும், கிரகஸ்தாசிரமத்துல யாகம் எல்லாம் பண்ணணும்னு அது விதிக்கிறதுன்னு சொன்னேயானாக்கா, அப்ப திரையோதர்மஸ்கந்தாகிட்டு மீதி ஆசிரமங்கள்லாம் இங்க விதிக்கப்படுறதுன்னு தான் அர்த்தம் வரும். மீதி ஆசிரமம் கூட இங்க விதிக்கப்படுறதுதான் அர்த்தம் வரும். நமக்கு எல்லாம் புராணம் எல்லாம் தெரியும், சதுர்முக பிரம்மாவுடைய மானசபுத்திரால சனகர் சன சுஜாதர் சனகனந்தன் இவாள்லாம் அவதரிச்ச அவதரிச்ச உடனே இவ கேட்டா எதுக்கு எங்க சுட்டிச்ச அப்படின்னுட்டு, அவர் என்ன சொன்ன சதுர்முக பிரம்மா நீங்க எல்லாம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு. உடனே வாழ்க்கோம் வந்துட்டு நாங்கெல்லாம் யோகிகள், எங்களுக்கு இந்த காரியம்லாம் கிடையாது, இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நாங்க பிரம்ம சிந்தனையில போறோம்னு அவ தபத்துக்கு போயிட்டாவா. இவ பாருங்க இவா கணக்க அந்த குழந்தைகளை தான் பெத்துண்டு பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும்? சதுர்முக பிரம்மா சொன்னதை கேட்டுட்டு கிரகிணிகளை தேவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அவ குழந்தைகளை பத்தன் இருக்கணும். ஆனா இவ என்ன பண்ணா, அவ கல்யாணம் பண்ணிட்டாக்க யாகாதிகள் அனுஷ்டிக்கணும், அதே அதெல்லாம் பண்ணிக்கல. அவ நாங்க தபஸ்விகள், நாங்க யோகிகள், இதை நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவ போயிட்டா. அவ பண்ணிருந்தாக்க மாதிரி யாகங்கள்லாம் அவ பண்றப்பாது, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே இப்போ, அந்த மாதிரி எதுவுமே இல்லையோ. அதனால அனுஷ்டேயம் இது வந்து இந்த விதிக்கப்படுறது எப்படி கிரகஸ்தாசிரமம் விதிக்கப்படுகிறதா நீ சொல்றியோ அந்த மாதிரிதான் சந்யாசாசிரமும் விதிக்கப்படுகிறது, மீதி ஆசிரமங்களும் விதிக்கப்படுகின்றன. நாங்க சொல்லல, ஸ்ருதி தான் சொல்றது. அது இத மாதிரி அசோதனாச்சு அப்பவதி அப்பவதிகின்னு அவன் சொன்ன தேவி சொன்னதாக அதெல்லாம் கிடையாது. இங்க நிறைய இடத்துல சொல்றோம் இது மாதிரி விதிச்சுட்டதுனாலேயே அது பிரமாணம் ஆயிடும். எது நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதோ அங்க விதி விதி பிரத்யேகம் இல்லைன்னா கூட அது வந்து நமக்கு விதிதான். எங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க விஷத்தை சாப்பிடாத அப்படின்னு தர்மசாஸ்திரங்கயா சொல்லுவான், நமக்கு விஷத்தை சாப்பிடாதன்னு யாரும் சொல்றதில்லை. ஏன்னா நம்ம பண்ண மாட்டோம், நம்ம விஷத்தை சாப்பிட மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி நினைச்சபடி காலத்தால எழுந்தவனா என்ன சாப்பிடணும்,
அப்படின்னு சொல்லி சொல்றதே கிடையாது. வேதம் சொல்லல சாப்பிடு அப்படின்னு விதி சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னாக்க வேதம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம். ஏன்னா பசிங்கிறது வந்துருதுனாக்க குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயதானவா பரியந்தம் எல்லாருக்கும் பசி தெரிகிறது. அதனால அவ கத்தரா எத்தனையோ இது பண்ற. ஆகாரோகி மனுஷியானா ஜென்மநாசக ஜாயசே அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிற இதுல சிவந்தரத்து பிரேசாரத்து எப்ப பிறக்கிறானோ ஒருத்தன் அப்பவே இந்த ஆகாரமானது அவனுடைய சேர்த்து பிறக்கிறது. எனக்கு இது ஆகாரம் எழுதி வச்சுட்டேன். அதனால நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால அதை விதிக்க வேண்டாம். நமக்கு எது தெரியுமோ அதை விதிக்க வேண்டியதே இல்லை. எது தெரியாதோ அதைதான் விதிக்கணும். தெரியாத விஷயத்த விதிப்பத்தையும் இல்லைன்னா கூட நாமும் அது வந்து விதியாகத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு எங்க தெரியும்? பிரம்மச்சரிய ஆசிரமம் தெரியுமா அல்லது கிரகஸ்தாசிரமம் தெரியுமா? தெரியும். கல்யாண வாழ்க்கை முன்னாடி பிரம்மச்சாரி கல்யாணம் ஆயிட்டா கிரகஸ்தன். ஆனால் அவளுடைய அனுஷ்டானம் என்ன அது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? அதனால இங்க அது சொல்ற திரையோ தர்மஸ்கந்தா அங்க வாக்கியம் திரையோ தர்மஸ்கந்தான்னு சொல்லிட்டு பிரதமா திதீயா திருத்தீயா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு ஏன் அந்த மார்க்கத்தை சொல்லணும்னாக்க இது பிரம்மச்சரிய ஆசிரமம் இது கிரகஸ்தாசிரமம் இது சன்னியாசாசிரமம் வான்பிரஸ்தாசிரமம் சேர்த்து சொல்றதுக்கு ஒத்துருந்தான். அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் என்ன யஜ்யம் அத்யயனம் தானம் அப்படின்றது. யஜ்யம் யாகம் பண்ண வேண்டியது, தானம் பண்ண வேண்டியது, சன்னியாசி தானம் பண்ண கூடாது. ஏன்னா அவரே பிக்ஷை எடுக்கணும். கொஞ்சம் ஒட்டு பண்ணிதான் அவன் எல்லாம் வந்து செய்யணும். அதனால அவன் தானம் பண்ண கூடாது. அதே கிரகஸ்தனுக்கு அது விருப்பம் உண்டு. இப்ப நாங்க எல்லாம் போய் ஆண்டவன் எல்லாரும் அனுகுரைக்கிறான் சம்பாவனை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். உண்மையிலேயே நாம அவளுக்கு சமர்ப்பிக்கணும். அவகிட்ட நாம வாங்கிட்டு வந்துடுறோம். அது ஆனா வசதாக அவளுக்கு அது கூட இவாளுக்குதான் அது யஜ்ஞா அத்தியனமும் உண்டு. அத்தியனம்னாக்க வேதாத்தியனம் அத்தியனம் மூணு விதம்னு நியமத்துக்கார ஒத்துன்னு இருக்கா. ஒன்னு கிரகணாத்தியனம்னு பேர் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த சிஷ்ய திருப்பி சொல்லுவார். இது நம்ம அத்தியனம் பண்ற ரெண்டாவது அத்தியனம் தாருணாத்தியனம்னு பேர். திருப்பி சொல்றது குரு போடுறது ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் பேர் தாருணாத்தியனம்னு பேர். இன்னொன்னு வந்து ஜபாத்தியனம் பிரம்ம யஜ்யம். ஒரு நாளைக்கு 82 பிரச்சனை மொத்தம் வேதம். அதுல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனம் பிரம்ம யஜ்யம் ஜபிச்சிருந்தோம். அது அத்தியனம் பண்றவா பண்ற எங்களை மாதிரி இருப்பா பொருள் திருத்தமோ காயத்ரியோ நாங்க யோசிச்சுட்டு போயிருந்தோம் பிரம்ம யஜ்யத்தை பத்தி. அதனால அந்த பிரம்ம யஜ்யம் பண்றா பாருங்க நிச்சயப்படி அதுக்கு ஜபாத்தியனம்னு பேர். எவ்வளவு அழகான பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா பாருங்க. வேதாத்தியனத்தை மறக்க கூடாது. வந்து அனத்தியாசே விஷம் வித்யா நம்ம வாசிச்சுதான் மறைக்கவே கூடாது. மறந்து விட்டாக்க அது மகா பாபம். அதனால எப்பொழுதும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கணும். பஞ்சாயத்து சொல்லிட்டே இருக்கணும். பிரபந்தம் சேவிச்சுட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் வரும். அதனால இங்க வந்து அத்தியாசம் கிரகஸ்தாசிரமத்துல கூட பிரம்மச்சரியத்தை அத்தியனம் பண்ணிடுறாவா. அதன் பிறகு அத்தியாசம் பிரம்ம இங்க எல்லாம் பண்ணிட்டு அதை எப்பொழுதும் ஞாபகத்தை வச்சுட்டு இருக்க. அதனால இது கிரகஸ்தாசிரமம். அந்த மாதிரி தபஸ் தபஸ் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுதான் வானப்பிரஸ்தாசிரமத்தையும் சந்யாசாசிரமத்தையும் குறிப்பிடும். ஏன்னா தபசுனால என்ன அர்த்தம்? உடம்ப தவிக்க வைக்கிறது. படுத்தன உடம்ப நித்தியபடி நம்ம உடம்ப வருத்தின்றே இருக்கணும். ஒண்ணுமே சாப்பிடாம தபசெல்லாம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்பதான் காய் சித்தி ஆகும். பரவாயில்ல இங்க வந்து ஐஸ்வர் பேடு வேறவாள். அதனால தபஸ்களா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? தபசப்தமானது காயக்லேஷம் உடம்ப வருத்திக்கிறதுலதான் தபசப்தமானது பிரயோகிக்கப்படுகிறது. ஆகையினால தபசப்தத்தினால வைகானத்துன்னு இவான சொல்ற வானப்பிரஸ்தால பரிவிராஜகள் சன்னியாசிகள் இவா ரெண்டு பேரும் சொல்லப்படுறது. அந்த மாதிரி பிரம்மச்சாரி தர்மம் பிரம்மச்சாரியான அங்க சப்தம் இருக்கு.
அதனால அது முக்கியம் அது. அதுக்கப்புறம் பிரம்ம சம்ஸ்தக அமிர்தத்தமேதின்னு இருக்குது அப்படின்னா வாஸ்தவம் என்ன அழகான அர்த்தம். பிரம்ம சம்ஸ்தகாக்க பிரம்மத்தினிடத்தில் நிலையான புத்தியை உடையவன். எப்பொழுதும் என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணிட்டே இருக்கணும், பெருமானையே நினைச்சுக்கணும், அப்படியே பிரம்மத்திலேயே மனசை நல்ல நிறுத்தணும், வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. பகவானையே நினைக்கிறவனுக்கு ஆப்த காமஸ்ய காசு பிரகாஸ், பகவானையே அழிஞ்சுட்டான், அவனுக்கு வேற என்ன நோக்க அவசரம் எல்லாம் இருக்க போறது, எதை பத்தி சிந்தனை பண்ண போறான், அந்த மாதிரி இருக்கணும். அதனால இந்த வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் விஷ்ணு புராணாதிகள்லாம் கூட ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு, அது உபபிரமண மொழியும், அதனால அதை ஏத்தண்டே ஆகணும். ஆகையினால இங்க அபூர்வமான விஷயம் சொல்றீங்க நீ, கிரகஸ்தாசிரம தர்மங்கள்லாம் இங்க சொல்லப்படுறதுன்னு சொல்லுகிற. அப்படியானாக்க சாமிய சொல்றேன், அதுக்கு சமமா இங்கேயும் ஓதப்பட்டிருக்கு. என்னன்னு ஓதப்பட்டிருக்கு, பிரம்மச்சாரி தர்மம், அந்த மாதிரி வானப்பிரஸ்தான் சன்னியாசிகள் இருக்கக்கூடிய உடம்பு தபஸ் தபஸ் பிராதான்யம் அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால நீ எந்த பட்சத்தை சொன்னாலும் சரி, கிரகஸ்தாசிர அப்போ பராமரிசம் சொன்னார் அவர் தேவினி, அதாவது வெறும் அனுவாதம் தான் அப்படின்னா, அப்படின்னா கிரகஸ்தாசிரமும் அனுவாதம் எழுதி, ஏன்னா அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அனுவாதம் சொல்லணும்னா கிரகஸ்தாசிரமும் இல்லை அக்னிவாதமும் பண்ண வேணும்னு ஆயிடும், அதை நீ ஒத்துக்க போவதில்லை. அப்ப கிரகஸ்தாசிரமத்தை ஒத்துண்டியானாக்க மீதி ஆசிரமங்களையும் அங்கீகரிச்சே ஆகணும், ஏன்னா ஒரே இடத்துல இதெல்லாம் கிரமமா படிக்கப்பட்டிருக்கு. ஆகையால நமக்கு தெரியாத விஷயங்கள் அத அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால இவைகள்லாம் அடுத்த சூத்திரத்துல நான் சொல்ல போறேன். ஆகவே இதெல்லாம் அவசியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு, இது வந்து அனுவாதம் இல்லை, இது விதி பிரத்தியம்தான் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறது. பாருங்க ஸ்ரீமூர்த்திய அனுஸ்தேயம் பாதனாயினா சாமிய ஸ்ருதே கிரகஸ்தாசிரமத்து ஆசிரமாந்திரமபி அனுஷ்டேயம், கிரகஸ்தாசிரமத்தை போலவே ஆசிரமாந்திரமபி மீதி ஆசிரமங்கள்லாம் கூட அனுஷ்டேயம், அவைகள்லாம் கூட நமக்கு உண்டு. அது பகவான் பாதராயமோ மன்னியதே ரொம்ப பூஜிக்க தகுந்தவரான சூத்திரகாரர், ரொம்ப சூத்திரகாரர் பாதராயன் தாசர், அவர் திருவள்ளுவர் போட்டிருக்க சூத்திரகாரருக்கு பகவத் சப்தம், பாஷ்யகாருக்கும் பகவத் சப்தம் போட்டு எம்பெருமானவர்கள் பத்தி சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பகவான் பாஷ்யகார அப்படின்னு தான் ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லா சாஸ்திரக்காரனும் அதை பண்ணுவார், பாஷ்யகாரருக்கு பகவான் சொல்லுவார். அதனால பாதராயனோ மன்னியதை புதக ஏன் அப்படின்னு, சசியாபி சாமிய சுதே சசியாபி மீறி அவசரங்களுக்கு கூட தாமிய சுதே கிரகஸ்தாசிரமத்துக்கு சமமா போதப்பட்டிருக்கு. இங்க எங்க தயோ தர்ம ஸ்கந்தா மூணு மார்க்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இத்தேவமாதோகி சர்வேஷாம் ஆசிரமான ஏகரூபம் சங்கீர்த்தனம், எப்படி கிரகஸ்தாசிரமத்தை இது வர்ணிக்கிறதோ அந்த மாதிரிதான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் வர்ணிக்கிறது. அந்த மாதிரி வானப்பிரஸ்தாசிரமத்தையும் இந்த சந்யாசாசிரமத்தையும் சேர்த்து சொல்றது. ஆகையினால ஒரே மாதிரி சொல்லச்ச ஒண்ணுத்த எடுத்துப்பேன் மீதி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா இல்லையா. அதனால சர்வாத்தனா இந்த எல்லா ஆசிரமங்களும் உண்டுதான். அதுக்கப்புறம் இது கடைசி சூத்திரத்தினால இப்ப நம்ம சொன்ன மொழியோ கட்டளைகள் சப்தம் இல்லையே விதி பிரத்தியம் இல்லையே அப்படின்னு கேள்வி வந்தது. அது கேள்வி வரைச்ச அதுக்கு இப்ப சமாதானம் சொல்ற, எந்த இடத்துல நமக்கு தெரியாத விஷயம் சொல்லப்படுறதோ அந்த இடத்துல வந்து கிரகஸ்தாசிரமம் சன்னியாசம் எல்லாம் விதிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது எங்கன்னா விதிர்வாதாரணவது அப்படின்னுட்டு ஒரு சூத்திரம் சூத்திரகாரர் சாதிக்கிறது. பூர்வீமாவத்திலேயே சித்தாந்தம் நீங்க தான் பண்றீங்க,
மீமாங்கனாலே தெரியாத விஷயத்தை சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, அங்க விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட இங்க அதை ஏத்துண்டுதான் ஆகணும், ஏத்துண்டுதான் ஆகணும். பொதுவா ஒரு அக்னிஹோத்ரி இது வந்து கடைசியில முடிச்சுட்டு கொஞ்சம் மரணத்தை மரண விஷயமா வரும், ஒரு நித்யாக்னிஹோத்ரி எப்பொழுதும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவர், அவர் பரமபரிசுத்தர். அப்ப அவருக்கு அக்னிஹோத்திரம் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ற மாதிரி வெறும் நினைச்சு கூட அது மாதிரி கிடையாது. அது செய்ய பண்றச்ச என்ன பண்ணணும்னா நெய் எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும் சிறுக்குன்னு கரடி மாதிரி இருக்கும், அந்த பாத்திரத்துல அந்த ஹவிஷ வச்சுட்டு பண்ணணும், ஹோமம் செய்ய பண்ணணும் அது. அப்ப என்ன பண்ணணும்னாக்க அந்த இது கொஞ்சம் சிறுக்குன்னு ஒரு பாத்திரம் சொன்னமே ஒண்ணுமில்லை கரண்டி மாதிரி இருக்கும், அதுல நெய் எடுத்துட்டு சேர்க்கணும், அது கீழே ஒரு சமைத்தை வச்சுக்கணும், சமைத்தை வச்சுட்டு போகணும். இது வந்து பிதாவுக்கு பண்ணச்ச பித்திருக்களுக்கு பண்ணச்ச விதியா சாஸ்திரம் சொல்றது. அப்ப என்ன ஆகுதுன்னாக்க மேல பண்ற சமயம், அதாவது தேவதைகளுக்கு பண்ற சமயத்துல, அதாவது ஒரு பித்ரு தேவதைக்கு பண்ணச்ச, அப்போ சமித்த வந்து கீழே வச்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு இல்லை, அக்னிஹோத்திர ஹோமம்ன்றது யாருக்கு பண்றதுன்னா அக்னி தேவதைக்கு பண்றது. அதே இந்த இது பண்ற பாருங்க சம்ஸ்காரங்கள் பண்றமே, யாராவது பரமபூஜிட்டாக்கா சம்ஸ்காரங்கள் பண்ற முடியும், அது எதுக்கு பண்றது அப்படின்னா பித்ரு தேவதைகளுக்கு பண்றது. பித்ரு தேவதைகளுக்கு பண்ற சமயத்துல அந்த சிற்பாத்திரத்துக்கு கீழே சமித்த வச்சுட்டு ஹோமம் பண்ணணும். ஆனால் தேவதைகளுக்கு பண்ணச்ச மேல வச்சுட்டு பண்ணணும், மேல வச்சுட்டு பண்ணணும்னு சொல்றது. இப்போ இது நமக்கு தெரியாது, அதம் தாரையன்னு அனுத்ரவேத். பொதுவா பித்திருக்கு பண்ற சமயத்துல அதஸ்தா கீழே சிற்பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு சமைத்த வச்சுட்டு ஹோமம் பண்ணணும், பித்திரு தேவதைகளுக்கு போத்தணும். அதே தேவதைகளுக்கு பண்ணச்ச அனுத்ரவேத் அப்படின்னு பிரத்யேகமா போயிடுச்சு. ஆனா அனுத்ரவேத்னா போங்கோ அப்படின்னு அந்த டைல இது மாதிரி பிடிச்சி கீழே சமைத்த வச்சுட்டு மேல சிற்பாத்திரம் இருக்கும் இப்படி புடிச்சிடணும், புடிச்சுட்டு அப்படியே போங்கோ அப்படின்னு அங்க விதி பிரத்தியம். ஆனா உபரிகி தேவே வியோதாரயதி அப்படின்னு இருக்கு, இது அக்னிஹோத்திரம். ஏன்னா இவர் போனவர் யாரு, அகிதாக்னி, அக்னிஹோத்திரம் பண்ணின்றவரு பரமபுரிச்சிட்டாரு, அவருக்கு கேங்கரியம் பண்றார். பண்ற சமயத்துல அப்ப அக்னிஹோத்திரம் மறுபடி தானே பண்ணணும், இதுவும் என்னது தேவதைகளுக்கு பண்றது, தேவதைகளுக்கு பண்ணச்சு அப்ப என்ன பண்ணணும், பித்திருக்களுக்கு பண்ற மாதிரி கீழே சமைத்து வச்சுக்க கூடாது. உபரிக தேவையோ தாரயதி மேல வச்சுக்கணும், உபரின்னா மேல அந்த சிற்பாத்திரத்துக்கு மேல அந்த சமைத்த பட்சிட்டு அப்படி போகணும். தாரயதி அப்படின்றது இந்த தாரயத்தின்றதுன்னா நிகழ்காலத்துல இருக்கு, நிகழ்காலத்துல இருந்தா கூட இது விதி பிரத்யமா தான் நாம எடுத்துக்கணும், விதிதான் இது. நீங்க எப்படி சொன்னாலும் விதிதான் வரும் இந்த இடத்துல, ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் இது, வெளியே யாருக்கும் தெரியாதே. பித்தர்களுக்கு சமைத்த கீழே வச்சுட்டு பண்ணணும், தேவதைகளுக்கு மேல வச்சுட்டு பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இது உபரிதான் மேல வச்சுட்டு பண்றதுன்றது அப்பிராப்தமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயம். அத வந்து சூத்திரகாரர் சொல்ற விதிஸ்து, அந்த சூத்திரகார தேவி விதிஸ்து தாரணி அபூர்வத்வா அப்படின்னு சொல்றாரு. இந்த விதிதான் இந்த இடத்துல இத சமைத்த இது பண்ணிட்டு போகச்சு, ஏன்னா அபூர்வத்வா அபூர்வமான விஷயமா இருக்குது, நமக்கு தெரியல, தெரியாத விஷயத்த சொல்றது, இது தெரியாத விஷயத்த சொல்றதுனால இது வந்து விதிதான் இது. அந்த மாதிரிதான் இங்க கூட, இங்கேயும் விதி பிரத்தியம் இல்லாட்டா கூட நமக்கு இது தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்த சொல்றதுனால இந்த ஆசிரமங்கள் நாளும் இருக்கு, நானும் அதனுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும்,
பிரம்மச்சாரி தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும், கிரகஸ்தன் தன்னுடைய தர்மத்தை, சன்னியாசி வானப்பிரஸ்தன் அவனுடைய தர்மத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், இதுதான் இந்த உபநிடதம் சொல்றது. இதுல விதிப்பத்தி இல்லை இருக்கிறதுலாம் கிடையாது, இதுவரையும் தெரியாத விஷயத்தை சொல்றதா, அவ்வளவுதான், அதுதான் இருக்கு அப்படிங்கிறத இந்த சீசூர்த்தி இந்த சூத்திரம் சாதிக்கிறது. இப்ப பாருங்க, விதி வா அப்படின்னா விகல்பம் இல்லை, சில பூர்வபக்ஷ வியாபத்தி இல்லை, வான்னா அவதாரணை உறுதிப்பட சொல்றது இது விதிதான். சர்வேதாம் ஆசிரமானாம் விதிரேவ அயம், அனைத்து ஆசிரமங்களுக்கும் பிரயோதன் ஸ்கந்தா, மூணு மார்க்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுன்னா விதிதான், கட்டளைன்றது தாரணம். அது தாரணம் என்னன்னா இப்ப சொன்னமே, எதா அதஸ்தா சமிதம் தாரயன் அனுத்ரவேத, அதஸ்தா தாரயன் அந்த சனித்து கீழே அந்த சிறுக்கு பாத்திரம் இருக்கே அதுக்கு கீழே இந்த சனித்தை வச்சுட்டு போகும் போகும் அப்படின்னு முதல்ல அனுத்ரவேதன்னு சொல்லிட்டு அப்புறம் உபரி தேவே பியோ தாரயதி, தேவதைகளுக்கு பண்ணிச்ச அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது கிருஷ்ணாக்கி ஹோத்திரம் மாத அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மேல வச்சுட்டு இருக்கணும். இது அனுவாத ரூபேபி, என்ன ஹி அப்படின்னு இருக்கு, தாரயதி நிகழ்காலம் இருக்கு, இத மாதிரி இடம்லாம் விதிப்ப விதிப்பத்தையுமே இல்லை, அனுவாதம் தான் அது. அனுவாதமா இருந்தா கூட இந்த மாதிரி இடங்கள்ல அனுவாத ரூபேபி உபரிதாரணத்து அப்பிராப்தத்தேனே, சிற்பாத்தத்துக்கு மேல சனத்தை வச்சிருந்து தரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்த அப்பிராப்தத்தேன சொல்றது. அதனால விதி ஆசிரியதே, மீமாசகால் தான் ஆசிரியிருக்கா, மீமாசகால் தான் சொல்லிருக்காது. அத மாதிரி ஏவம் இவ்வாறே ஈக ஆசிரமானி, இங்க ஆசிரமங்களுக்கு எல்லாம் கூட அப்படிதான் வெளிப்பிரத்தியம் இல்லை, அது நிகழ்காலத்தில் இருந்துட்டு போட்டோம் எப்படி சொன்னாலும் சரி இது விதிப்பிரத்தியம் தான் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும், என தெரியாத விஷயம் அது. ஆகையினால ஊர்த்வரேதஸ்வபி வித்யா தரிசனா, சன்னியாதிகள் ஆசிரமம் இருக்கே அவாளுகள்லாம் கூட பிரம்ம வித்யனது, பிரம்ம வித்யா இங்க இருக்குன்னு தெரியுது. அதக புருஷார்த்தி, இந்த வித்ய இருக்கே வித்யாதா புருஷார்த்தாய், பிரம்ம வித்தியில் இருந்துதான் புருஷார்த்தம்ன்றது கிடைக்கும். அதனால பிரம்ம வித்திய அங்கமா சொன்னார் ஜெய்மி மகரிஷி, ஆனால் அது தப்பு, கர்மா பிரம்ம வித்தியக்கு தான் அங்கமா இருக்கும், பிரம்ம வித்திய கர்மாவுக்கு அங்கமா இருக்காது. அதனால பிரம்ம வித்தியை தான் பிரதானமானது, அதனால பரம புருஷார்த்தம் எதில் இருந்து கிடைக்கும் அப்படின்னா பிரம்ம வித்தியில் இருந்துதான் கிடைக்கும். அந்த பிரம்ம வித்தியானது இவ்வளவு உசந்தது, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. பிரமாள் சொல்ற, நான் வந்து உபாசனம் பண்ணிட்டா அவளுக்கு பலன் கொடுக்குறேன், ஆனா உபாசனம் அப்படியேதான் இருக்குது, நான் கொடுக்கறது ரொம்ப 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 குறவு அப்படிங்கிற பகவத்கீதை 9வது அத்தியாயத்துல. அதனால உண்மை அது, ஏன்னா பிரம்ம வித்தியன்றது சாமானியம் இல்லை, அவ்வளவு வசந்தது, அதுக்கு சமந்தான் மீதி எல்லாம், அது கீழேதான் மீதி எல்லாம் இதெல்லாம் இருந்து. அதனால மோக்ஷைகோ பாயராஜ்யே சதிதர விதையாக கிங்கத்துவம் பஜந்தே அப்படின்ற அதிகாரம் சார் அப்படியில, இந்த மோக்ஷம் இருக்கே அது போதுல விதிக்கப்பட்ட உபாதனங்கள்லாம் அதுதான் பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துல மீதி வாக்கியங்கள் மீதி கர்மாக்கள் மீதி அனுஷ்டானங்கள் எல்லாமே அந்த பிரம்ம வித்தியைக்கு கிங்கராடாக தான் இருந்தது. கிங்கரத்துவம் பஜந்தேன்ற சாராவுள்ள சுவாமி அந்த மாதிரி வசந்த பிரம்ம வித்யா, அந்த வித்யைக்கு தான் இவைகள்லாம் அங்கமே தவிர்த்து வித்யை எதுக்குமே அங்கம் கிடையாது. பலத்தை கொடுக்கக்கூடியது பரம புருஷார்த்தமான இந்திரமானியே நம்மளை சேர்த்து விட்டுறது, அப்படியானாக்க இந்த பிரம்ம வித்தியக்கு எவ்வளவு ஏற்றம். அதனால புருஷார்த்தோத சப்தாந்தி பாதராயனஹா அப்படின்னு ஆரம்பிச்சார் 20 சூத்திரங்கள், பெரிய அதிகரணம், அற்புதமான அதிகரணம் இது. இது அடியே அந்த காலத்துல 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்றேன் கருணாகராஜ சுவாமி சபையில,
கணாராஜாவும் அப்படி பிடிச்சு புழிஞ்சு எடுப்பார், இருந்தாலும் கணாவன் கேள்வி கேட்பார், அதுதான் கேட்பார். கணாவனான என்ன அர்த்தம், மடக்கி மடக்கி கேட்டு கேட்டு விஷயத்தை கொண்டு வருவார். அப்படி அவ்வளவு பெரிய பண்டித நம்ம சுவாமி, அந்த சுவாமி எங்களெல்லாம் பரீட்சை பண்றிருக்க, அவ்வளவு பெரிய அதிகாரம் இது, அபூர்வமான விஷயம் இது, பரம புருஷார்த்தம் ரொம்ப உகந்த பிரம்ம வித்தியை இருந்துதான் கிடைக்கும் அப்படிங்கிறது பாதிக்கிறது. இது உகந்த அதிகரணத்தை தெரிவிச்சு முடிச்சோம். அஸ்தம் திருபரம்பராயே நமகா.